ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, திருவண்ணாமலையிலேருந்து திருப்பதி ட்ரெயின் பஸ்ஸு இது மூலமாக போய் ஏழுமலையானது தரிசிக்க போகிறோம். வாங்க எங்கள் கூட. திருவண்ணாமலை, இதுதாங்க திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் நாங்கள் கிளம்பி திருப்பதிக்கு போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு இங்கே தான். வந்து எந்த வெளியூருக்கு போனாலும் இங்கே தான் டிக்கெட்டை எடுத்தாகணும். அதனால் நாங்கள் திருப்பதி கிளம்புறதுனால டிக்கெட் கவுண்டரில் காசு கொடுத்து திருப்பதி போக டிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம். இங்கிருந்து திருப்பதிக்கு ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு ரயில்வே மேடைக்கு வந்தேன். இங்கே திருப்பதி போகிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய ஃபேமிலியும் ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ரொம்ப நேரம் நின்றுன்னு பார்த்தேன். ட்ரெயின் வந்த பாடு இல்லை. நானும் ஓரமாக போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டேன். எங்களுடைய எல்லாருடைய பார்வையும் ட்ரெயின் எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ரயில் வர்ற சவுண்டு. எல்லாருடைய முகத்தில் ஒரு சந்தோஷம். ட்ரெயினுக்கிட்ட நெருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெயினில் தான் நான் திருப்பதி போக போகிறேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரெயின் நின்ன உடனே எல்லாரும் ஓடி போய் இடத்த பிடிச்சாங்க. எல்லாம் பிடிச்சி முடித்த பிறகு நான் உள்ள ட்ரெயின் ஏறி பார்த்தேன். கிடைச்சவங்க ட்ரெயினில் உட்காந்தங்க, கிடைக்காதவங்க வந்து நின்றுட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இந்த ட்ரெயினில். சரி, ட்ரெயின் கிளம்பின உடனே நம்ம ஏறி உட்காரலான்னு நான் ஓரமாக போய் ஒரு இடத்துல உட்காந்தேன். ரொம்ப நேரமாக ஆச்சு ட்ரெயின் எடுக்கல, இருட்டாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ட்ரெயினை எடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரெயினில் வந்து படியோரமாக நின்றுக்கிட்டு போகிறது ஒரு சுகம்தான். இயற்கை காற்று வேறு. காட்பாடி ஜங்ஷன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து நிப்பாட்டினாங்க. அந்த கேப்பில் வந்து டீ, டிஃபனு, பிஸ்கெட்டு அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வீட்டிலேருந்து பூரி சுட்டு கொண்டு வந்துச்சு. அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே ட்ரெயின் உடனே என்ன பண்ணாங்க, எடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்.
கீ திருப்பதி வந்து ட்ரெயினை நின்று உடனே எல்லாரும் இறங்கணும். ட்ரெயினில் வந்த அத்தனை பேரும் திருப்பதிக்கு வந்துட்டாங்க, அப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ கூட்டம். ரயில்வே ஸ்டேஷனை வெளியே வந்தவொடனே பக்கத்தில் பஸ் ஸ்டாப், பஸ்ஸை பிடிச்சோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம், பஸ்ஸு கிளம்பிச்சு. பஸ்ஸு வந்து திடீர்னு வந்து மலை ஏறுற என்ட்ரன்ஸ் அங்கே வந்து என்னை வண்டி நிப்பாட்டினாங்க. அங்கே டிரைவரை இறக்கி எல்லோரும் கீழே இறங்கி இறங்கி போய் வந்து அந்த செக்கிங் பண்ணுறாங்க. அங்கே போய் செக் பண்ணிவிட்டு நேராக வாங்க, இந்த வண்டின்னு நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் தான் நீங்கள் ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாரும் வண்டியில் விட்டு கீழே இறங்கி அங்கே செக் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்குது, அந்த ஸ்கேனரை தாண்டி அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார், அவர் வந்து எல்லாரும் செக் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட செக்கிங் நாங்கள் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து போனோம். கையில் கொண்டு வந்த பேக்கை வந்து ஸ்கேனர் இதோட வந்து பேக்கை வச்சோம். மறுமூண பேக்கு வந்தது, அவங்க அங்கே பேக்கு அங்கே எடுத்துக்கிட்டாங்க, நானும் என்னுடைய பேக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் கொண்டு வந்த பேக்கில் என்னென்ன இருக்கணும்னு இங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்த பஸ்ஸு வந்துச்சு, அந்த பஸ்ஸில் ஏறி நாங்களும் உட்காந்தோம். எல்லாரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம், பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இருட்டான இந்த நேரத்தில் வந்து சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, வெளியும் மலை ஏறுற அந்த பாதையும் என்னால் எடுக்க முடியல. மேல் திருப்பதி வந்துச்சு, ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தோம். வெளியில் ஒரு பெருமாள் சிலை இருந்துச்சு, அந்த சிலையை விட்டுட்டு அப்படியே கோயிலை நோக்கி நடந்தோம். குளத்தை கூண்டுக்கு வெளியே ஒரு முறை சுற்றணும், ரெண்டாவது கூண்டுக்குள்ளே ஒரு முறை குளத்தை ஒரு வாட்டி சுற்றணும். கரெக்டாக ஒரு இடத்துல வந்து அடைச்சாங்க, பனி வந்து ஒரு 3.5 இருக்கும். காலைல 8 மணிக்கு டிஃபனு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சரிங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக 7 மணியான பார்க்குறதுக்கு கிளம்பி போனோம். அந்த வழியை போக போக போய்கிட்டே இருந்தது, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு போய்கிட்டே இருந்தது.
நாங்களும் நடந்தோம், நடந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தா பாம்பு மாரி வளைஞ்சு வளைஞ்சு நடந்துக்கிட்டே இருந்தோம். குறுக்கு அவ்வளோ பேரிகார்டு போட்டிருந்தாங்க. சந்தோஷம் ஏமலையை நான் பார்க்க போறேன். நீங்க பாக்குறீங்க இந்த இடம் தான் வந்து பேக்கு செல்போன்லாம் கொடுக்குறீங்க. நாங்கள் கொண்டு வந்த பேக்கு செல்போனுங்க எல்லாத்தையுமே இந்த இடத்த ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து நாங்கள் கிளம்பி சாமி பார்க்கறதுக்காக போனோம். நம்ம சாமி பார்க்க தான் போறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேக வேகமாக வந்தா இன்னொரு குடோனில் வந்து எங்களை உட்கார வச்சாங்க. நாங்களும் மணிக்கணக்கில் உட்காந்தோம். காலையில் 11 மணிக்கு வந்து உட்காந்தோம். நைட்டு 8 மணிக்கு தான் இந்த இடத்த ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே போய் சாமி பார்த்தது மணி கரெக்டாக வந்து 10:30 இருக்கும். அப்போ தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். அங்கேருந்து பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து கல்பரம் குளுத்தி தேங்காய் உடைச்சி சாமியை கும்பிட்டோம். இந்த பயணத்தில் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஏழுமலையாவுடைய தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.